ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஆல் செட் ரெடி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் அவெஞ்சருக்கு ஒரு இண்டிகேட்டர் பஸர் மாட்ட போறோம். பட் ஸோ இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, எல்லா பஜாஜ் பைக் CT 100லேருந்து பெரிய பைக்ஸ் வரைக்கும் காமன் தான். RSNS மட்டும் மாறும், அதுக்கு தனி வீடியோ போட்டுருக்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சாக்கெட் இருக்கும். இந்த சாக்கெட் தான் இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணுற சாக்கெட், ஓகேங்களா? ஸோ ப்ரெஸ் பண்ணி இழுத்தா இது ரிலீஸ் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். 40 ரூபாய்க்கு பஸரை வாங்கிட்டு நம்மளே இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒயர் இருக்கு, ஒன்னு ஆரஞ்சு கலர்ல இருக்கு, இன்னொன்னு ப்ரௌன் கலர்ல இருக்கு, ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு ஆரஞ்சுல பிளாக் கலரையும், சோ ஆரஞ்சுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக் கலரையும், ப்ரௌன் கலர்ல வந்து அந்த ரெட் கலர் வரையும் கனெக்ட் பண்ணிருக்கேன். இது மாத்தி கனெக்ட் பண்ண என்ன பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆகாது, சவுண்ட் மட்டும் அடிக்காது, அவ்வளவுதான். கரெக்டான இதுல போட்டீங்கன்னாக்க சவுண்ட் அடிக்கும், அவ்வளவுதான். சோ இதனால நமக்கு எந்த இம்பாக்டுமே கிடையாது, மாத்தி விடாலும் டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ தாராளமாக வாங்கி நம்மளே போட்டுக்கலாம். ஸோ இதில் ஒயர் கட்டிங்கோ ஸ்ப்ளைசிங்கோ எந்த வேலையுமே இல்லை. நம்ம பஸரோட ஒயரை எடுத்து இந்த சாக்கெட் நம்ம கட்டணும் பார்த்தீங்களா, அதில் உள்ள ஜஸ்ட் அப்படியே சொருவ போகிறோம், அவ்வளோதான். வேறு எந்த வேலையுமே இல்லை. அது அதில் கரெக்டாக நிற்கிறது மட்டும் கொஞ்சம் கடி, ஏன்னா ஒரே கையில் நம்ம ரெண்டு தீ பிடிச்சிட்டு இருக்கோம்ல. ஸோ அதில் வச்சுட்டு அந்த சாக்கெட்டில் கொண்டு போய் கரெக்டாக மாட்டணும். ஒரு ரெண்டு மூணு ட்ரையாவது பண்ணால் தான் வரும், டக் டக் டக்குன்ட்டு ஒயர். நம்ம ஏன்னா என்ன சொல்கிறது, டேப் அடிக்கிறதோ எதுவுமே இல்லைல்ல, ஜஸ்ட் அந்த சாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம புஷ் பண்ணணும். அதனால கொஞ்சம் கடியாக இருக்கும், பட் ஈஸி தான் வேலை. பாருங்கள், திரும்பி அகைன் ஒயர் வெளில வந்துருச்சு. ரைட்டு, உள்ள போயிடுச்சு, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம பஸர் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே ப்ராப்பராக பஸருக்கு சவுண்ட் வருது, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுன்னா, பஸரோட பொசிஷனு இதை எடுத்து அந்த வெளியில் அந்த ஸ்பீக்கர், அந்த ஓட்டமாக இருக்கு பார்த்தீங்களா, அதான் ஸ்பீக்கர், ஓகேங்களா? அது கொஞ்சம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு வச்சுட்டிங்கன்னா தான் சவுண்ட் நல்லா கேட்கும். அதுக்கப்புறமா நம்மளோட இந்த கவர் எடுத்து மாட்ட வேண்டியதா. ஸோ அதில் அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இதில் இந்த லாக்கில் அதை மாட்டணும், அடுத்தது இந்த லாக்கில் அது மாட்டணும். இது ரெண்டு மட்டும் மாறினா கீழே கீ போட்டு முடியலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதில் லாக் பண்ணுவோம், அடுத்து இதில் லாக் பண்ணுறோம். ஸோ வச்சாச்சு. ப்ரெஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சு. இப்போ அடுத்தது கீயை போட்டு கீழே லாக் பண்ணால் வேலை முடிஞ்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி உங்கள் எந்த பஜாஜ் பைக்ஸ் இருந்தாலும் நீங்களே தாராளமாக மாற்றிக்கலாம். இது போடுறது உண்மையாகவே நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ தட் நமக்கு மட்டும் இல்லை, பின்னாடி வரவங்களுக்கும் சேஃப், ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.